அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோ, ட்ரிக்ஸ் வீடியோ, கெஸிங் வீடியோன்னு மாசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேட்டை தான் பார்க்க போகிறோம் நண்பா. 5-2 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபைவ் டூ டூ அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ஏசியில் வந்து டபுள்ஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க 9-4-2 9 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் அதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க 8-9-2 இது வந்து சேட் வீடியோ பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புரியலை அப்படின்னாக்க, அவங்க போயிட்டு கடைசியாக ஷார்ட்கட்டில் நான் சொல்லியிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்து புரிஞ்சிங்க. இல்லை சேட் வீடியோ எனக்கு தெரியும், நீங்கள் கொடுக்குற சேட்டு என்னோட சேட்டு மிஸ் ஆகுது, ஏதாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்றது ஏதாவது ஐடியாஸ் இருக்கவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இது சேட் ஒன்று. சேட் டூ பார்க்கலாம். சேட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 5-4 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த 5-4 பார்த்தீங்க அப்படின்னாக்க பக்கத்துலேயே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க 8-5-4 இந்த 8-5-4 பார்த்தீங்க அப்படின்னாக்க 8-5-4 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் எதுக்கு ஒரே டைம் ஒரே நம்பரை ரெண்டு வாட்டி கொஞ்சம் அழுத்தி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நான் ஒரே இதில் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் வரும் அதே நம்பர். அப்படி வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குது, அந்த நம்பர் வந்து விழுறதுக்கான பாசிபிள் அங்கே இருக்குது அப்படின்றத நான் மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். 2-4-9-7 அப்படின்னு எடுத்திருக்கேன். இது அப்படியே மேலே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், 2-4-9-7 அப்படியே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட கணிப்பில் இது வந்தது அப்படின்னா, உங்களோட சேட்லேயும் இது வந்தது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். 6-0-2 அப்படியே வரிசையாக இருக்கும். 6-0-2-5 கரெக்டாக புரியுதா? 6-0-2-5. ஸோ அதனால் 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சேட்டையும் நீங்கள் பார்க்க போதுமே வந்து அந்த சேட் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உண்மை. அப்படி பார்க்குற பட்சத்தில் வந்து ஒருவேளை அந்த சேட் வந்து மிஸ் ஆகி கூட போகலாம். இப்போ இது வந்து சேட் டூ பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம சேட் ஒன்று பார்த்தோம், அதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேட் டூலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம சேட் த்ரீ பார்க்க போகிறோம். சேட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 5-8-9 8-5-2-9
ஸோ அதனால் 99 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன பொறுத்தளவு எனக்கு என்ன ஒரு விஷயம் கான்ஃபிடண்ட்டாக தெரியுது அப்படின்னாக்க, நான் கொடுத்துருக்க சேட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் டபுள்ஸில் இறங்குது அப்படின்றது தான் என்னோடய கணிப்பாக தெரியுது. அப்போ உங்களோட கணிப்பில் என்ன வருது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள், பார்த்து அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். 427247 அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துருக்கோம். ஸோ அது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது சேட் 3. அடுத்ததாக நம்ம சேட் 4 பார்க்க போகிறோம். சேட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். 8 நம்ம ஆல்போர்டு 8 சொன்ன 8 வந்து இங்கே உட்கார மாதிரி சான்ஸ் இருக்குது. ஒன்றே கேட்காதீங்க, ஆல்போர்டு 8 சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி, அது வருமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஃபாலோ பண்ணுறவங்க அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஃபாலோ பண்ணி கொடுத்துச்சுன்னா அது 3 நாள்னால் நீங்கள் அந்த 3 நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை தான் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிக்கணும். என்ன அப்படின்னாக்க 208 அப்படியே பிரட்டி 028 அப்படி பார்க்குற பட்சத்தில் 520 அப்போ இங்கே பி போர்டில் பார்த்தீங்கன்னா 520 இங்கே ஒரு 5 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 580 இருக்குல்ல, 580 பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு 580 கிடக்கு அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். இது வந்து சேட் 4 நம்பர், நாளையும் எடுத்தாச்சு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சேட் 4லேருந்து ஏபிசி 487 292 050 9 7 9 4 1 2 3 4 நம்பர் உள்ளே இறங்கியிருக்கு, அதாவது 4 வரிசை இருக்குது. அதாவது ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 4 செட் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஆட்டத்தில் அதிகப்படியாக விளையாடக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 5 4 9 0 இந்த 4 நம்பர் தான் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இதில் நான் அதிகமாக ஆல் போர்டு அப்படின்னு ஒரு நம்பர் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டுன்றது நான் கையாமிக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். 4 நம்பர் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுறவங்க ஆல் போர்டில் 4 கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல்.